morning to one and all. It's a great honor and privilege to be here at the fire station. So, history of fire station was started in 1737 by Benjamin Franklin. After that, it was started in 1803 in Bombay. Later on in KGF in 1996. And it's a great opportunity to serve fire station and other people of KGF. I welcome all the people for this program. I welcome Dr. Hari Varagan, who is continuously doing service 27 years to KGF. Free camps and free donations to the temples and education. So I welcome Dr. Hari Varagan in his busy schedule for coming here on this Sunday to serve the KGF people. And I also thank Umesh sir for organizing this camp. And Dr. Suresh Babu sir, who is the backbone of this camp. I thank all the media people for coming here. So KGF la vandha neriya per Tamil Tamil pesikira. So iniki vandu KGF la mukkiyamaana vishayam health pathi pesitaru doctor. Munna nethu vandhu enna avana kuppam la vandu telugudesam patta paadyathra poranga Balakrishna avu. தாரா லோகேஷ் சந்திரபாபு நாயுடு அவர் கூட இருக்கிற தாரா கலாச்சார ஹீரோ வந்து கொலாப்ஸ் ஆகிறார். பிகாஸ் ஆஃப் கார்டியாக் அரெஸ்ட் அரெஸ்ட் ஆனவங்களையும் அவர் இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்றாங்க. துப்ப மெடிக்கல் காலேஜ் ஷிஃப்ட் பண்ணி நைட் ஒரு மணிக்கு வந்து பெங்களூர் தாராளுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. அதே கார்டியாக் அரெஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஏர்க்கு ஆச்சுன்னா அந்த மாதிரி ஆகுமா? அதான் இப்போ டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ கார்டியாக் அரெஸ்ட் யாருக்குன்னா வரணும் அவர் ஹீரோக்கே வச்சுன்னா தாராளமாக யோசிச்சு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அவங்க துப்பம்ல இருந்து பெங்களூர் கம்ஷன் இப்போ ஐசியூல பெங்களூர் ஆரம்பத்தில் இருக்கிறார் தாரக் ரத்னா. சப்போஸ் கேஜிஎஃப்ல மூ பக்கா சொல்லி இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆனாரு போராடல இருந்துட்டார். இன்னும் அந்த இது வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணல. கேஜிஎஃப் நீ வந்து ஒரு ஈஸி கேத்த பார்க்குற அளவுக்கு வேற காடலேஷன் இல்லை. ஸோ கேஜிஎஃப் ஒரு ஐசியூல வரணும், அதுதான் நம்மளோட மெயின் இன்டென்ஷன். முக்கியமாக வந்து தண்ணி பற்றி நான் பேசணும்னு பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு பேசணும் லேக் ரிவர் லெவல அமுல் சிட்டியில் வந்து போனால் என்ன ஆச்சு? கேஜிஎஃப்ல மக்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு யாருமே எம்எல்ஏ இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி ப்ராப்ளம் சாப்பிடும் கேஜிஎஃப் மக்கள் வந்து வாரத்துக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து தண்ணியே செலவு பண்ணிக்கிறாங்க. ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் வாங்கலாம், ஆனால் வாரத்துக்கு 1000 ரூபாய் நீ தண்ணி செலவு பண்ணிக்கிறாங்க. தண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு நீ யாரா நின்று யாருனா அப்பாட்ட கூட நீ வந்து யார் எதனாங்க சால்வ் தான் கேஜிஎஃப் வாட்டர் போடாமல் நீ பிக்கம் எம்எல்ஏ நான் விட்டு கொடுத்தேன். வேர்மலேருந்து எடுத்து தண்ணி விடு பழைய மாதிரி நல்லா டேங்கர் தண்ணி பிடிச்சோம். கிட்னி ஃபெயில் வாங்கிக்கிது, இப்போ கிட்னி ஸ்டோன் வந்துக்குது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனில் வந்து தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் தண்ணி வந்து இப்போ எதனா ஃபயர் ஆயிடுச்சுன்னா இப்போ அவன் வந்து போயிட்டு அங்கே இது பண்ணால் தண்ணி இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவாங்க? ஸோ கேஜிஎஃப்ல தண்ணி பஞ்சம் ரொம்ப வருது. தண்ணி பண்ண சால்வாகும் ஹெல்த்தியாக டாக்டர் நல்லா பேசிட்டாரு. ஸோ இந்த மாதிரி கேம்ப்ல வந்து ஜனங்களுக்கு மெடிசன் கொடுத்து ஃப்ரீயாக அவங்களால பண்ணதால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து சுரேஷ் பாபு சார் உமேஷ் சார் இருக்கும் இங்கே வந்து சர்வீஸ் பண்ண டாக்டர் அறிவு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி வந்துக்கிற மீடியாவில் இருக்கலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு அளித்து நன்றி சொல்லி தேங்க்யூ. ஒரே ஒரு